children, welcome back to the English class. So far we have learned about the nouns and its important facts, and in this session also we are going to learn about a new thing, that is the possessive form of nouns. Okay, the possessive form of nouns. So I know that these things you already learned in your previous standard. What is a possessive nouns? Okay, what is a possessive nouns? We can also call like the possessive form of nouns, and we can also call as possessive nouns. Okay, what is a possessive nouns? A nouns which expresses a possession of someone or something. Okay, it shows a relationship or ownership of someone or something. அதாவது ஒரு மனிதனோட சொந்த உடைமை இது அப்படின்னு ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பொருளோடது, ஒரு அனிமலோட உடைமை இது அப்படின்னு எது ரெஃபர் பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த நவுனா என்னன்னு சொல்லுவோம்னா பொசிசிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் அ புக், ஓகே, இஃப் யூ ஹேவ் அ புக், வென் தி டீச்சர் ஆஸ்கிங் டு யூ whose book is this அப்படின்னு கேக்குறாங்கன்னா what can you reply for this question? Some of them says no ma'am it's not mine அப்படின்னு சொல்லுவீங்க, இது என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லுவோம். And one or two students reply for this question, ma'am it's me, அது என்னோடது, it's mine அப்படின்னு சொல்லுவாங்க. The book is mine. Okay, அந்த book என்னுடையது. அப்ப அது யாருக்கு அந்த book அப்படின்னு கூடிய அந்த ஆப்ஜெக்ட் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு என்னோடது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு ஹூம் அப்படின்னு திஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், திஸ் இஸ் மை மதர்ஸ் ஹவுஸ், இது எங்க அப்பாவோட வீடு, இது எங்க அம்மாவோட வீடு, இது என்னோட சைக்கிள், திஸ் இஸ் மை சிஸ்டர்ஸ் பைசைக்கிள், திஸ் இஸ் மை பிரதர்ஸ் பைசைக்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இவங்களோடது அவங்களோடையது அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப் சொல்றோம் பாருங்க, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் பொசிசிவ் அப்படின்னு சொல்லுவோம், பொசிஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம், நவுன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் கிளியர் சில்ட்ரன் வாட் இஸ் பொசிசிவ் நவுன்ஸ். அண்ட் நவுன் தட் எக்ஸ்பிரஸ் ஓனர்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங் இஸ் கால்ட் பொசிஷன் ஆர் பொசிசிவ் நவுன்ஸ். அதாவது எந்த ஒரு நவுன் ரெஃபர் பண்ணதோ, ஓகே, எந்த ஒரு நவுன் இந்த பொருள் யாருடையது அப்படின்ற ஓனர்ஷிப் எக்ஸ்பிரஸ் பண்ணதோ அதை என்ன சொல்றோம்னா பொசிசிவ் நவுன் சொல்றோம். அண்ட் நவுன் தட் எக்ஸ்பிரஸ் ஓனர்ஷிப், ஓகே, நவுன் தட் எக்ஸ்பிரஸ் ஓனர்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப், ஓகே, ஓனர்ஷிப் ஆர் ரிலேஷன்ஷிப் or relationship is called possession. Okay, இதுதான் என்ன சொல்றோம், possession அப்படினு சொல்றோம். Okay, relationship indicates, okay, இது வந்து எதை இன்டிகேட் பண்ணுது, இதுதான் இந்த ownership relationship express பண்ணக்கூடிய noun னா நம்ம என்ன சொல்றோம், possession அப்படினு சொல்றோம். Okay, possession or possessive nouns அப்படினு சொல்றோம், indicates possession. names of living things or personified objects. இது எங்க யூஸ் பண்ணுவோம்
For example, the star smiled on me. அப்படினு சொல்றோம். அந்த ஸ்டார் வந்து என்ன பார்த்து சிரிக்குது அப்படினு சொல்றோம் இல்லையா? இப்ப ஸ்மைலிங் அப்படின்றது ஒரு ஹியூமன் பீயிங்கோட கரெக்டரிஸ்டிக்ஸ். எஸ் இட் இஸ் a ஹியூமன் பீயிங் கரெக்டர். ஸ்மைல் பண்றது அப்படின்றது ஒரு மனிதனோட பண்பு. அது அவங்களோட குணாதிசயங்கள் தான். மனிதர்களோட குணாதிசயங்கள் தான் ஸ்மைலிங், லாஃபிங், டாக்கிங் அப்படின்றதுலாம். இப்ப இந்த ரைட்டர்ஸ் போயட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலவே அருகில் வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப அந்த வந்து மேகம் பாக்குறதுக்கு அப்படி இருக்கு, என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு, கோபமா இருக்கு, தென்றல் வந்து ரொம்ப கோபமா எமையில வீசுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த கோபம், சிரிப்பு, அழுகை இது எல்லாமே ஒரு மனிதர்களுக்கான குணங்கள் இல்லையா? இப்ப இந்த குணங்களை ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் மேல நம்ம வைப்போம் இல்லையா? அததான் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா பர்சானிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்ப நம்ம The stars smiled on me. அப்படின்னு சொன்னோம். The stars won't smile. The stars do not have the capacity to smile. But we use a smile for the inanimate things. அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு பர்சானி ஒரு பர்சனுக்குள்ள ஒரு குணங்களை வச்சு சொன்னோம்னா அது என்னன்னு சொல்லுவோம், பர்சானிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். We can also say one more way that the ocean danced in the moonlight. வெளிச்சத்துல டான்ஸ் பண்ணுது அப்படின்னு இந்த மாதிரி எழுதுவோம், இந்த மாதிரி சொல்லுவோம், கவிதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது the moon won't dance. Dancing is the capacity, is the characteristics of human being. But we refer a dance we applicable to the dance to the ocean. அந்த ஓஷனுக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த டான்ஸ் அப்படின்ன கூடிய அந்த ஆட்டிடியூட பொருத்தி நம்ம அதை சொல்றோம். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், த பர்சானிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாருங்க, இந்த நவுன் பிளஸ் அப்போஸ்ட்ரோபி பிளஸ் எஸ் அப்படின்னு கூடிய இந்த பொசசிவ் ஃபார்ம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா கேர்ள்ஸ் ட்ரெஸ். ஓகே, கேர்ள்ஸ் ட்ரெஸ் மனிதர்களுக்கு தான் ஹியூமன்
ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பர்சனோட ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு சொல்றதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இயற்கையுடைய விதிகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நேச்சர் அப்படின்றது நாம் we use apostrophe and yes. Okay, here it indicates the law belongs to the nature. Law belongs to the what? Belongs to the nature. So it is a possessive noun. Okay, it is a one way of expressing a possessive nouns. And coming to the next thing, we can use the one more way. We can use the possessive nouns in one more way. That is of plus noun. Okay, adhaadhu of noun e varchi. Okay, of plus noun. இத மட்டும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொசிஷனை இண்டிகேட் பண்ணலாம். இப்போ இது எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் வித் தி நேம்ஸ் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ். அதாவது எங்க எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வித் தி நேம்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். ஓகே, வி யூஸ் வித் தி நேம்ஸ் ஆஃப் நான் லிவிங் திங்ஸ். அதாவது ஒரு உயிரற்ற பொருளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் we can say இது வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can say the roof of this building okay, the roof of this building okay, the roof of this building is leaking. Okay, the roof of this building is leaking. In this sentence simple meaning of this and the building oda roof vandu leak aagudhu mazha thanila leak aagudhu appdinu sonnalaya vadiyudhu thanni the result of the test
today. Okay. So in this sentence we can say, sir, pathina in the test oda result vandu innikku declare pannuvaanga appdin solirukanga illaya. So in edhula paarna, here in this sentence we can have the noun. Noun thodarndhu irukanga the result appdin irukku. And the result ku appuram enna irukku appdin pathina, we have a class here. We have a class. What is a class or what is a place? We already know in your previous standard. And if you want to know about what is a place and class, you just go and watch those videos and come into the session. Then only you can understand this thing. A place is a group of words which do not have a subject and verb. It has a meaning, but it do not have a complete meaning. அதாவது ஒரு பிரேஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரேஸ்ல சப்ஜெக்ட் இருக்காது, வெர்ப் இருக்காது, மீனிங் இருக்கும், ஆனா கம்ப்ளீட் மீனிங் இருக்காது. அது என்ன அப்படினா பிரேஸ் அப்படினு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படினா we can take can say on the table அப்படிங்கிறது அப்படினு வெச்சுக்கோங்க. on the table here in this thing we have a group of words. இதல பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன இருக்கு அப்படினா group of words வந்து இருக்கு. on இருக்கு, there இருக்கு, table இருக்கு. on the table அப்படி சொல்றோம், table மேல மீனிங் இருக்கு. ஆனா இது வந்து முழுமை அடைஞ்சிருக்கா, கம்ப்ளீட் ஆயிருக்கா? no, it didn't complete. இது வந்து கம்ப்ளீட் ஆகல. அப்பனா இதுல subject இல்ல இல்லையா, verb இல்ல. இதல பாருங்க, on the table ல subject இருக்கா? கிடையாது. verb இருக்கா? இல்ல. அப்போ இதுக்கு மீனிங் இருக்கு, ஆனா கம்ப்ளீட் மீனிங் இல்ல. அப்படினா இந்த phrase அப்படினு சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம், phrase அப்படினு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதையே பாத்தீங்க அப்படினா, the pen is on the table அப்படினு வெச்சுக்கோங்க. the pen is on the table. இப்போ பாத்தீங்கன்னா இதுல subject இருக்கு, verb இருக்கு, கம்ப்ளீட் மீனிங் இருக்கு. the pen is on the table. அந்த pen table மேல இருக்கு அப்படினு சொல்றோம். சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், கம்ப்ளீட் மீனிங் இருந்தா அது என்ன சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படினு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லலாம், கிளாஸ் அப்படினு சொல்லலாம். இந்த கிளாஸ் ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக், இத வந்து சிம்பிளா சொன்னா புரியாது. இருந்தாலும் இந்த திங் உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இத பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா go and watch those videos, phrases and classes அப்படிங்கற வீடியோஸ் பார்த்துட்டு அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதல பாத்தீங்கன்னா கிளாஸ்ல ரெண்டு டைப், ஒன்னு டிபெண்டன்ட், then another one is the independent class. so this is the independent class. the pen is on the table. இதுக்கு வந்து மீனிங் கொடுக்கிறதுக்கு எந்த ஒரு சென்டென்ஸ் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால இது என்ன சொல்ற இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் இது the pen. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கோங்க, the pen which is on the table. which is on the table அப்படினு சொல்றோம், போட்டுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா verb இருக்கு, meaning இருக்கு, ஆனா என்ன பண்ணலாம் அப்படினா complete meaning தரல. இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படினா இன்னொரு sentence வந்து தேவைப்படுது. அப்ப அதுதான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா dependent class அப்படினு சொல்வாங்க. இப்போ ஒரு sentenceல எதுக்கு சொல்றோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா, ஏ இத இப்ப எதுக்கு சொல்றோம் அப்படினா, ஒரு noun தொடர்ந்து ஒரு phrase ஓ class ஓ வந்தா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம், போஸ்ட்ரக்டிய யூஸ் பண்ணலாம். அதாவது ஐ மீன் பாசிட்டிவ் ஃபார்ம யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, தி ரிசல்ட் அப்படிங்கிறது நவுன். இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, which has been postponed. which has been இது வந்து postpone பண்ணிட்டாங்க, தள்ளி வச்சிட்டாங்க அப்படினு சொல்றாங்க. இப்ப இத மட்டும் சொன்னோம் அப்படினா மீனிங் தராது. இது வந்து என்ன, இந்த சென்டென்ஸ்ல என்னமா இது இருக்கு அப்படினு பார்த்தா இது வந்து கிளாஸ். ஓகே, ஒரு நவுன தொடர்ந்து ஒரு நவுனுக்கு அப்புறம் என்ன இருக்கு, கிளாஸ் இருக்கு. அப்ப இதோட பொசிசிவ சொல்லணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம் தி டெஸ்ட் அப்படிங்கறத நவுன பயன்படுத்தலாம். இப்ப டெஸ்ட் தி ரிசல்ட் ஆஃப் தி டெஸ்டோட ரிசல்ட் அப்படி என்ன பண்ணலாம், இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், பொசிசிவ் ஃபார்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங் சில்ட்ரன். பொசிசிவ் நவுன்ஸ் மீன்ஸ் வாட், noun that expresses ownership or relationship of someone or something. This is called, we call it as possession. This possessive nouns can be expressed in two ways. One is a noun and apostrophe.
plus s form and another one is a of plus noun form. Okay, these are the two ways we can express the possessive nouns. Okay, I hope you all understand this thing. If you want to ask me a doubt, you can ask me, children.